ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கட்டப்பையில் உள்ள குச்சியை வச்சு நம்ம எப்படி ஷால் எல்லாத்தையுமே வந்து தொங்க வர்றதுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்துக்கோங்க சாட்டன் ரிப்பன் எடுத்து இந்த மாதிரி உள்ளக்க விட்டுக்கோங்க உள்ளக்க விட்டுட்டு சின்ன்கறியை வச்சு லைட்டாக அந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும் அதை வந்து மேலே ஒரு நாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு மேலே ஒரு நாட் போட்டுக்கோங்க அப்புறம் இன்னொரு கட்டப்பைக்குள்ளே அதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஷார்ட் என்ட்ரி ரிப்பனை வந்து இப்படி விட்டுக்கோங்க விட்டுட்டு அதை திருப்பி இருக்குது நம்ம ஆல்ரெடி ஒரு இது விட்டு வச்சுருந்தோம்ல அந்த இதுக்குள்ளே திருப்பி இருக்க அதை விட்டு எடுத்துக்கோங்க விட்டு எடுத்துட்டு இப்போ வந்து இதை வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க சைடு உங்களுக்கு எந்தளவு ஹைட்டு ரெண்டுக்கும் கேப் வேணுமோ அந்தளவுக்கு ஹைட் பார்த்துட்டு நீங்கள் வந்து நாட் போட்டுக்கோங்க நாட் போட்டுட்டு இப்போ மிச்ச சர்ட் அண்ட் டிப்பனை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டலாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அதை வந்து ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க நீங்கள் அந்த நாட் போட்டதை வந்து உள்ளக்க வர்ற மாதிரி நீங்கள் இப்படி சர்ட் அண்ட் டிப்பனை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து உள்ளக்க போயிடும் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வந்து ஷால் வந்து இந்த மாதிரி நீங்கள் டபுள் இது போட்டு நீங்கள் வந்து நாட் போட்டு வைக்கிறதுனால வைக்கலாம் இல்லைனா சிங்கிளாக நீங்கள் நார்மலாக வீட்டில் எல்லாமே ஒரு நாட் போட்டு வைப்பீங்களா அந்த மாதிரி இந்த சும்மா எப்படி நாட் போட்டு வச்சிங்கனாலும் உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஷால் எல்லாமே நம்ம எவ்வளோ தான் பீரோவில் மடிச்சு வைச்சாலும் அது வந்து நீட்டாக வந்து நிற்கவே நிற்காது ஸோ இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இந்த ஒரு இது வந்து கிடச்சிச்சு இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்